ഓം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் வந்து பொதுவாகவே நிம்மதி வேணும் இல்லையா, வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ நிதி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது யதார்த்தத்திலையும் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்குது. எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிம்மதி எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா எளிய பரிகாரம் அல்லது எளிய வழிபாடு அல்லது சிறிய தர்மம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த நிம்மதி அப்படிங்கிறது வந்து நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. அதாவது அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு நிறம் என்று சொல்லக்கூடிய வர்ணம் என்று சொல்லக்கூடிய சாதாரண கலரை வந்து பயன்படுத்தும் பொழுது நீங்கள் எந்த ராசியாகவே இருந்தாலும் சரி எந்த தேதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நிறத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிதியோடு கூடிய நிம்மதி கிடைக்குதுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வெண்மை நிறத்தில் உடை அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வெண்மை நிறத்தில் உடை அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெண்மை நிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பால் வெண்மையாக இருக்கலாம் அல்லது வெண்மையாக இருந்துகிட்டு இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் வெள்ளை வர்ண உடையை அல்லது வெள்ளை வர்ண வஸ்திரத்தை அல்லது வெள்ளை வர்ண துணியை உபயோகப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில். அதே மாதிரி சோமவாரம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான பெருமைகளை வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அதாவது பொறுமை என்ற விஷயத்தை வந்து நமக்கு அருமையாக போதிக்கக்கூடிய நாளாக திங்கக்கிழமை இருக்கிறதுனால இந்த திங்கக்கிழமை நாட்களில் வந்து எந்த ஒரு வர்ணமாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப கடுமையாக டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் கலரில் வந்து உடை அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். லைட் கலரில் வந்து பொருட்களை வந்து உபயோகப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து லைட் கலராக இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் திங்கக்கிழமை. பொதுவாகவே திங்கக்கிழமை நாட்களில் வந்து நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலில் வந்து பாதகம் இல்லாத சாதகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இயல்பாகவே இருந்துட்டு இருக்கும் எல்லோருக்குமே. அந்த திங்கக்கிழமை நாட்களில் வந்து கலர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது லைட் கலரை வந்து பயன்படுத்துறது எந்த கலராக இருந்தாலும் லைட் கலரை பயன்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பூமி காரகனுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை, அதே சமயத்தில் வந்து அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நாளாகிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து நம்ம வந்து பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நெருப்புடைய நிறம் இருக்கும் இல்லையா, அந்த நெருப்புடைய நிறத்தில் வந்து வர்ணம் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பழுப்பு கலரில் வந்து இந்த மாதிரி வர்ணமாக பழுப்பு கலரில் வந்து உடை அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது வந்து சிவப்பு வர்ண ஆடைகளை பயன்படுத்துவது சிவப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வார நாட்களில் புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரம் அதாவது நம்ம அணியக்கூடிய உடை வந்து பச்சை கலரில் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது கிளிப்பச்சையாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த வர்ணம் வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரியான பச்சை கலரில் கிரீன் கலரில் வந்து உபயோகப்படுத்துவது இந்த பச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு வர்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பச்சை அப்படிங்கிற ஒரு கலர்லேயே அதில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், குழப்பம் ஏற்படுத்திக்க வேண்டாம். பச்சை அப்படிங்கிற வர்ணம் இருந்தால் போதும், அது எந்த பச்சையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அணியலாம் அல்லது அந்த மாதிரி பச்சை வர்ணத்தில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சுக்கலாம் புதன்கிழமை நாட்களில். அதே மாதிரி வார நாட்களில் வியாழக்கிழமை குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாரம் முழுவதும் நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஏதுவான யதார்த்தமான ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குரு நாள் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ குரு பகவானுடைய அருள் நிறைந்த வியாழக்கிழமை நாட்களில் யாராக இருந்தாலும் மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி லைட் ப்ளூ என்று சொல்லக்கூடிய ப்ளூவிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, டார்க் ப்ளூ இல்லாமல் லைட் ப்ளூ வர்ணங்களில் வந்து உடை அணிஞ்சிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் பயன்படுத்துகிற பொருளில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் அல்லது புளு வர்ணம் இருக்கிற மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி வார நாட்களில் வெள்ளிக்கிழமை அதாவது மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த மகாலட்சுமியுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் மொத்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் பொதுவாகவே உங்களுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வெண்மை நிறத்தையும் பயன்படுத்தலாம், மஞ்சள் நிறத்தையும் பயன்படுத்தலாம்,
பிங்க் கலர் சம்பந்தப்பட்ட வர்ணங்களையும் உபயோகப்படுத்தலாம். ரோஸ் கலர் என்று சொல்லக்கூடிய ரோஸ் கலரை வந்து உபயோகப்படுத்தலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான வர்ணங்களை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை புஷ்பம் அதாவது பூ வச்சிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் வந்து சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிறதுக்கு மத்தியில் கண்டிப்பாக உங்களுடைய கூந்தலில் வந்து இந்த பூ ஏதாவது ஒரு புஷ்பம் வந்து அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமியுடைய அம்சம் கிடைக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பெண்கள் இந்த மாதிரியான வர்ணங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை உச்சிக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறது, அதிகாலை நேரத்திலேயே எழுந்துக்கிறது, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆயில் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் வச்சு குளி உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்களை வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் உடம்பில் ஒரு தேசஸ் வரும். தேசஸ் அப்படிங்கிறது வந்து அழகுக்காக இல்லைங்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை புஷ்பம் அதாவது பூ வச்சு வெளியில் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் புழு என்று சொல்லக்கூடிய அதாவது புழு வர்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் புழு அல்லது வந்து கரும் அதாவது கரும் பச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த கரும் பச்சை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழுவில் வந்து கருப்பில் வந்து இந்த கிரீன் கலந்த கருப்பு முழுவதுமாக கருப்பு அப்படிங்கிற பிளாக் வர்ணத்தை உபயோகப்படுத்துறத விட இந்த அதாவது பச்சை வர்ணம் கலந்து இந்த பச்சை கிரீன் கலரில் வந்து அதிகமாக இருந்து அந்த கிரீன் கலர் அதிகமாக இருக்கும்பொழுது அதில் ஒரு கருப்பு வரும். அந்த மாதிரியான பிளாக் வர்ணம் அல்லது வந்து டார்க் ப்ளூ சம்மந்தப்பட்ட நிறங்களை வந்து உடையாக பயன்படுத்தலாம். அல்லது கையில் பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து கச்சிப்பாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது சின்ன டவலாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த ப்ளூ வர்ணம் சம்மந்தப்பட்ட டார்க் ப்ளூ இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனிக்கிழமை நாளில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார நாட்களில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்க கூடிய அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அனுதினமும் நமக்கு வந்து எல்லா கணங்களிலும் கிடைக்கும். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கணங்கள் இருந்தாலும் அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியுடைய அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அந்தந்த நாளில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்தந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை இல்லாத ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய தடை இல்லாத ஒரு தாத்பரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து இந்த ராசிக்காரர் இந்த நட்சத்திரத்துக்காரர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருமே இந்த மாதிரியான வர்ணங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தடை இல்லாத ஒரு வெற்றிகளை தடை இல்லாத மேன்மைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களே உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் வீரியத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷாலுக்கும் காரிய தடை இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.